சுத்துது சுத்து தலையும் சுத்துது குப்ப நடிச்ச பீரி நில. ஏய் ஏய் என்னடி பண்ணுவ? சக்தி, என்ன அந்த விக்கி இருக்கான்ல, அவ உன கத்தில அஞ்சு வாட்டி சதக் சதக்குன்னு குத்துற மாதிரி கனவு கண்ட அடி பாவி, அதை உட்காந்து எண்ணிக்கிட்ட அடி இருந்த. சரி விடு, கனவாக தான் இருக்கும், நான் உயிரோடு தானே இருக்கேன். என்ன வாழ்றோன்னு தோணுது, நான் என்னடா பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது? இந்த விக்கி இருக்கான்ல, ஆஃபீஸ் போனாலே அவ என்ன பார்க்குற விதமே ரொம்ப தப்பாக இருக்கு. அவ என்ன அப்ரோச் பண்ணா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், இதில் என்ன இருக்கு? அவனை கீழே வேலை பார்க்குறேன்றதுக்காக அவ என்ன சொன்னாலும் நான் கேட்கணும்ல. ஏன்னா நான் பொண்ணு, அவ என்ன பற்றி பேசுனா சரி, என்ன இதுக்கிட பேசணும், அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. நம்மளை பற்றி எதுக்கிட அவன் பேசணும், நம்மள நான் அவ்வளச்சிப்பா போயிட்டோமா? அவனை கீழே வேலை பார்க்கறதுனால அவன் என்னை ஈஸியாக அடைஞ்சிடலான்னு பார்க்குறான். சரி ஒன்றும் இல்லை, இங்கே போய் வா, நான் சொல்கிறேன் வா. நீ என்ன பண்ணுற, இப்படி நில்லு, நான் வந்துடுறேன். நேத்து கூட என்ன, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, உறவு கண்ணு, குறிப்பா அந்த விக்கி பேரோட கண்ணு எல்லாம் போணும். துப்பு துப்பு, உள்ள போய் பேசாம எதுவும் யோசிக்காம போய் தூங்கு. நான் வந்துறேன் போ. என்ன அழகு, என்ன அழகு, உனக்காக தான் இந்த கண்ணாடியே வாங்கினேன். ஹலோ டே மச்சா, எங்கடா இருக்க? என்னடா உன்னை கிளம்பி வாடா. எங்கடா மச்சான், அந்த பாட்டில் மண்டைய லீலா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா, போட்டு சொல்லணும்டா. மச்சான் புரிஞ்சிக்கோடா, இப்போ தான் மியா கலிஃபோர்னியாவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளேயே இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறியடா. சி மூட்டு வேடா, சீக்கிரம் வாடா. மூடில் இருக்கிறவன மூடிட்டு வாடான்றியடா, 90s கிட்ஸ் சாபம் ஒன்றெல்லாம் சும்மா விடாதடா. தூக்கியா அவனுமா, அழுத்தரம் வந்திருக்கும். டேய் நான் சொன்னால் கேட்க மாட்டோம்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இவ்வளோ பயப்படல, வா போகலாம். ஏய்
என்னடா நீ பண்றடா? ஏய், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீதான் மாட்டுவே. நான் தான் மார்வேஷ்ல இருக்கேனே. மார்வேஷ். ஆமா, இந்த பர் மீஸ் தல்ல சேவ் பண்ணியிருக்கேன். டி என்னடா? டி மச்சான் முக்குல மார. ஏண்டா வாட்டர் பேக்கெட். நான் தான் அன்னைக்கே உன பிரிச்சு குச்சிடுவேன்னு சொன்னல்ல. உன என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்னடா அவன் பேசவே மாட்டான். நீ டென்ஷன் ஆகுது மச்சான், நான் கேட்டு சொல்கிறேன். ஏய், என் மச்சான் கேட்டேன் இருக்க, நான் பேச மாட்டேன். நீ என்னடா மச்சான்? டேய் விக்கி, உன்ன மாதிரி ஆளுங்களாண்டா என்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை கெட்டு போகுது. முதல்ல ஹாய்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறது, அப்புறம் பேசி கூப்பிடுங்களேன்றது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர் வாங்குறது, நான் வேணும் உங்களை ட்ராப் பண்ணுறேன், வாங்க காஃபி சாப்பிட போகலாம் அப்படியே படி படி படியா. உன்னதான் என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்த அனுப்புனால. அப்புறம் என்ன சேது, நான் ஸ்டைலில் சொல்லணும்னு வச்சுக்கேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. இந்த பருவிக்கு இன்னொரு தடவை உன் பவரை யூஸ் பண்ணியும் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுறனோ லீலா கிட்ட போயிட்டு வாழாட்டணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. உனக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணை நான் உசார் பண்ணா நீ சும்மா இருப்பியாடா? என்ன மச்சான், இவன் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தால, பொண்ணா? தங்கச்சியா? சிஸ்டர் விக்கி, உன் ரூமுக்கு வர்றதுக்கு பதிலும் உன் தங்கச்சி ரூமுக்கு போறதுக்கு உனக்கு நானே மட்டும் வலிக்குதுல்ல? நானும் இல்லை லீலா, உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலோ இல்லை நடந்துக்கிட்டு இருந்தாலோ ஐம் சாரி விக்கி, பட் லீலா மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதரா, ஏன்னா அவள் சந்தோஷமாக இருக்கணும்டா. அவள் இல்லாமலாம் என்ன மாதிரி ஒரு கேவலமானவன மோசமானவன அந்தளவுக்கு எந்த போனாலும் லவ் பண்ண முடியாதரா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதரா. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டான் சக்தி. எந்த குழந்தையும் பிறக்கும் போது கெட்டவனை பிறக்கிறது இல்லை, சுச்சுவேஷன் தான் அவங்கள அப்படி மாத்திடுது. வா, எப்படி இருக்க? டாக்டர் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் சூப்பரியா, நல்ல விஷயம் தானே? ஆமாம். ஸோ அதான் நேரில் பார்த்து வந்தேன். அவசியம் வந்துடணும் நீங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக, கங்க்ராட்ஸ். பொன்னியார் விக்கி அவங்க கூட வேலை செஞ்ச சுபாவோட காதலை ஏற்றுக்கிட்டு அவங்களும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சக்திக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஹாப்பியா ஃபேமிலி பார்த்துக்கலாம். லீலாவும் ஹாப்பியா ஜாபுக்கு போறான். என்ன எடிட்டர், எண்டு கார்டு போட்டுடலாமா?
ஓ சாரி சாரி வெயிட். லீலா உள்ள வானா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. சரி காஃபி கொடு. இல்ல வேணா உட்காருமா. உங்கள்ட்ட பேசிட்டு போல தான் வந்தேன். என்ன தெரியுது தங்கச்சியை பார்க்க? அது என்ன சொல்றன்னு தெரியல. என்ன இருக்கு சொல்லு.